Hello friends, welcome to Gommati's Kitchen. இனி நாம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா சும்மா சட்னி செய்யற மாதிரியான ரவா புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நார்மலா புட்டு அப்படினாலே நம்ம கேழ்வரகு மாவு அப்படி இல்லனா பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு வச்சு செய்வோம். அந்த மாதிரி இல்லாம வீட்ல நம்ம உப்புமாவுக்குலாம் ரவா வாங்குவோம் இல்லையா? அந்த ரவைய வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷத்துல இந்த புட்டு நீங்க சட்னி செஞ்சு முடிச்சிரலாம். இப்ப வாங்க இந்த புட்டு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ புட்டு செய்கிறதுக்கு மாவு பெரட்டுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவையை வந்து நம்ம வறுத்துக்கணும். அதுக்கு வந்து நல்லா தலை தட்டின மாதிரி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கிறேன். ரவையை வறுக்கிறதுக்கு முன்னாடி ரவையை பற்றி சொல்லிடுறேன். நம்ம உப்புமாவுக்கெல்லாம் சன்னமாக இருக்கிற மாதிரி ரவை வாங்குவோம் பார்த்தீங்களா, அந்த ரவை தான் வாங்கிக்கணும். அதுவே இட்லி ரவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக இருக்கணும், குருணை மாதிரி, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதை ஒரு மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் கை பொறுக்காத சூட்டுக்கு வறுத்துக்கணும். சவக்கவோ கறியிடவோ கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்ல ஒரு மிதமான தீயில் வறுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா பொல பொலன்னு கலரும் மாறலை, நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம புட்டுக்கு தண்ணி ஊற்றி பெசர ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ புட்டுக்கு மாவு நம்ம பெசர ஆரம்பிக்கலாம். அதுக்கு தண்ணியோட அளவும் உங்களுக்கு நான் சரியாக சொல்லிடுறேன். இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் எடுத்துக்கிறேன் நான். இந்த தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இப்போ 1 கப்பு ரவைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் உப்பு போதும், ரொம்ப அதிகமாக போட்டுறக்கூடாது. இந்த உப்பை வந்து நல்லா இந்த தண்ணியில் கரைச்சி விட்டுருங்க. இப்போ இந்த கரைச்ச தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டுக்கு மாவு பெசர போகிறோம். நார்மலாக எப்படி மாவு புட்டுக்கு பெசருவோமோ அதே மாதிரி தான். எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும், உதுத்து விட்டிங்கன்னா உதிர்ந்து விடணும். சப்போஸ் நான் நீங்கள் வந்து தண்ணி தெளிக்கிறப்ப தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த மாவை ஓரமாக வச்சிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா இருத்துக்கும், அப்புறம் உங்களுக்கு பொல பொலன்னு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன் இல்லையா, அதில் கால்வாசி தண்ணி வந்து மிச்சம்தான் இருக்குது. நான் இந்த மிச்சம் இருக்கிற தண்ணியிலே நல்லா புட்டு மாவை வந்து பெசறிட்டேன். இதில் ஒன்றும் பாதியமாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு கெட்டி கெட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்ல பூ மாதிரி வரணும் புட்டு அப்படின்னா சல்லடையிலே நல்ல ஒரு பெரிய ஓட்டை உள்ள சல்லடை தட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சல்லடை தட்டில் நம்ம பெசரி வச்சுருக்கிற புட்டு மாவை போட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து சலித்து எடுக்கணும். நார்மலாக மாவு சலிக்கிற மாதிரி சலிக்க முடியாது, நல்லா ப்ரெஸ் பண்ணி சலிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சலிக்க வந்துடும். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் என்னென்ன சாமான்கள் போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 ஏலக்காவை விதையை மட்டும் தட்டி இதில் பவுடி பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/3 கப்பு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய் இதில் சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டேன். நம்ம வெந்ததுக்கப்புறமும் தேங்காய் சேர்த்துக்கலாம், இப்போ போடுறப்ப இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை அவிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்லி சட்டியில் ஏற்கனவே தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து இட்லி தட்டில் துணி வச்சோ அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையோ மாவை வச்சு நல்லா டைட்டாக மூடி வச்சு வேக விடணும். நீங்கள் வந்து கேப் இருந்துச்சு அப்படின்னா வேர்வை ஓட்டு தண்ணி வந்து புட்டு மேலே பட்டு குழகுழப்பாயிடும். அதனால் நல்லா டைட்டாக மூடி கரெக்டாக 5 லேருந்து 6 நிமிஷம் வெந்துடும். இது வெந்தது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸும் சொல்கிறேன். மாவை எடுத்து திரித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திரிக்க வரணும், பொல பொலன்னு உதறக்கூடாது, அதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. 7 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா புட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வெந்த புட்டை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ வெந்ததுக்கப்புறம் துணியிலேருந்து எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கஞ்சி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு கட்டக்கரண்டியை வச்சு நல்லா உதுத்து விட்டுருங்க. இப்போ இந்த உதிர்ந்த புட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை, நான் வந்து வெள்ளை சக்கரை தான் சேர்க்குறேன். வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருக்கலையே அது சேர்த்துக்கலாம், அப்படின்னா வெள்ளத்தை கொஞ்சம் பாகு மாதிரி திக்காக கரைச்சிட்டு தெளிச்சு கூட செஞ்சுக்கலாம். வேணும்னா 1 சொட்டு நெய் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். சூப்பரான புட்டு சட்டு புட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இதே அளவுகளோடு இந்த புட்டை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.